Yeah.
இறைவனுக்கு காது சொல்லி இருக்கும். அப்ப இறைவன்கிட்ட விளக்க கூப்பிடல, என்ன சார் படோடவும், இங்க என்ன சார் படோடவும், இதை வணங்கு நின்ற பொழுது எங்க திருப்தி நீங்க கோயில்ல போய் இரவுக்கு வருகின்ற திருப்தி, இங்க சும்மா கும்பிடுற எங்களுக்கு உள்ள திருப்தி, அங்க அந்த திருப்தி, ரெண்டும் மனதளவுல திருப்தி தானே. அப்ப எதுல பாடு கூட சைக்கிள் வர்றேன், இதுல பாடு அதுல பாடு கூட சைக்கிள் வாங்க வர்றேன் சைக்கிள். ஆக இறைவன் உனது, அதாவது அப்ப அவன் என்ன, அதாவது காசி ஒரு 100 ரூபாய் கொண்டு போய் இந்த நோய் தீர்வு 15 நாள் ஆனாலும் 20 நாள் ஆனாலும் அந்த 100 ரூபாய்க்குள்ள அவன் அதை வாழ்ந்துட்டு அவன் பிழைச்சு போயிடறாடி சார். இந்த நோய்க்கு நீங்க காசி செலவழிச்சீங்க, 10 லட்ச ரூபாய் செலவழிச்சாலும் அவனுக்கு கேரண்டி இல்லையே. அப்ப பணம் என்பதற்கும் இறைவன் என்பதற்கும் நீங்க பார்க்கணும். அப்ப பணம் என்பதற்கும் இறைவன் என்பதற்கும் வேறுபாடு என்பது இன்னும் அளவா பார்க்க போனா, இந்த அன்பு அதாவது தன்னை இழந்து இறைவனையே முழுமையாக ஏற்றுக்கொள்ளுகின்ற அந்த உணர்வு தானே இங்க காரணம். இறைவா எனக்கு தெரியும், நீ தான் காப்பான், நான் இங்கே போறேன், என்கிட்ட ஏறு காசு, இந்த ஒரு பிள்ளையை நான் வச்சு நான் இவனை வாழணும்னு நினைக்கிறேன், இந்த ஒரு பிள்ளையை பண்ணிட்டு நான் என்ன பண்ணுவேன் சொல்லி அந்த தாயை அந்த பகப்பன் தண்ணீர் மழுதை சொல்லுகின்ற பொழுது அது அங்கே நிறைவேற்றப்படுகிறது. அப்ப இறைவர்கள் வைக்கின்ற எந்த விதமான பற்று இல்லாத ஆசை, இறைவனை நம்புகின்ற ஒரு பெரிய நம்பிக்கை, இறைவனின் மேல் அவன் திருத்துகிற ஆழ்ந்த அன்பு, இதுதானே சார் அங்கே காரியப்படுது. இறைவன் காரியப்படுறான் அன்புதான், நம்பிக்கைதான் காரியப்படுறான். இந்த அன்பையும் நம்பிக்கையும் ஏன் நம்ம வணங்கினார், நம்ம ஏன் வேற தெய்வங்களை போறது? மனிதன்
மனிதர் யாரு? மனிதனை இப்ப நான் இங்க வந்து எழுந்திரிச்சு கும்பிடும், நீங்களும் என்னை பார்த்து கும்பிடுங்க. இப்ப நீங்க ஒரு பசுமாட்டை கும்பிடுங்க, நான் கும்பிடுவேன் சார். வாழ 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 உரிமை கும்பிடுவேன். ஏண்டா பசுமாட்டை கண்டவன கும்பிடல, வாழ உரிமை ஏண்டா கும்பிடுறேன்? தாத்தா கும்பிட்டாரு, அப்பா கும்பிட்டாரு, நான் கும்பிடுறேன். ஆனா இப்ப உங்களை காத்தோட நான் கும்பிடுறோம், என்னைய பார்த்தோட நீங்க கும்பிடுறேன். ஏண்டா கும்பிடுறேனா? வழக்கத்துக்கு கும்பிடுறோம்னு அர்த்தமா? மரியாதை கும்பிடுறேன். அப்ப மனிதனை மனிதன் கும்பிடுவது என்பது அந்த மனிதத்துக்குரிய ஒரு இறை உணர்வு. மனிதன் தான் சார் 90 டிகிரி செங்குத்துல நிக்கிறேன், ரெண்டு கால நிக்கிறது மனிதன் மட்டும்தான் சார், வேற எந்த உயிராச்சும் நிக்கிறது சார். 90 டிகிரி செங்குத்துல ரெண்டு கால நிக்கக்கூடிய உலக உயிரினங்கள்ல ஏதாச்சும் உண்டா சார்? மனிதனை இயற்கை ஏன் நிக்க வச்சிருக்கு? சொல்லுங்க சார், யாராச்சும் சொல்லுங்க. மனிதனை ஏன் நிக்க வச்சு? மாடு மனித குரம் கூட புரிஞ்சுக்கிட்டுதான் நிக்கிற 90 டிகிரி செங்குத்தாவது நிக்கல. மனித குரம் மனிதனோட நிக்க வச்சிருக்கு என்றால் இதோ ஒவ்வொரு கிராமம் தான் உங்க